ஹாய் காய்ஸ், இன்று நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜெஃப்ரி சாசர் எழுதிய த ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி பார்க்க போகிறோங்க. இதில் நாம் வந்து அதாவது ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்னா எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும், அதே மாதிரி ப்ரொலாகை பற்றி மட்டும்தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. இதோட ஒரிஜினல் டைட்டில் வந்து டேல்ஸ் ஆஃப் கேண்டர்பரி அப்படின்றது தான். இதோட ஜானர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டையர். செட் இன், எங்கே இது செட் ஆகிருக்கு அப்படின்னா கிங்டம் ஆஃப் இங்கிலாந்து 14th சென்ச்சுரியில் வந்து இது செட் ஆகிருக்கு. அதே மாதிரி பப்ளிஷ் ஆனது வந்து 1400 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் மொத்தம் எத்தனை ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 24 ஸ்டோரிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டோரியை பற்றி சொல்லிடுறேன். இந்த ஸ்டோரியில் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா, சர் தாமஸ் பக்கெட் அந்த ஒரு பிளேஸுக்கு வந்து பில்கிரிம்ஸாக வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது ஏதாவது பில்கிரிம்ஸ்னால் தெரியலீங்களா, புனித பயணம். ஸோ அப்படி அவங்க போகும்போது என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து கதையை சொல்லியிருப்பாங்க. அதாவது அப்படி போகும்போது ஒரு கேரக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போகிறதுக்கு ஈச் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது ரெண்டு ஸ்டோரியும் வரும்போது ரெண்டு ஸ்டோரியும் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மொத்தமாக இந்த பில்கிரிம்ஸ்க்கு, அதாவது சார் தாமஸ் பக்கெட் சரின்னு அவங்க அந்த இடத்துக்கு போய் சேரத்துக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வரதுக்கு பார்த்தீங்கன்னா 30 பேர் போகிறாங்க. யாருன்னா நம்ம ஆத்தரோட சேர்த்தினா 30 பேர் போயிட்டுருக்காங்க. அந்த 30 பேரில் போகும்போது ரெண்டு வரும்போது ரெண்டு மொத்தம் அவங்களோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 120 ஸ்டோரிஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனாங்க. இருந்தாலும் அவங்க சொன்ன ஸ்டோரி மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஸ்டோரி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதில் போகக்கூடிய அந்த 29 கேரக்டர் வந்து யாரை பற்றி பர்டிகுலராக ரிஃப்ளெக்ஷன் பண்ணுது அப்படின்னா, அப்போ இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ட் டேவில் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருந்த இங்கிலாந்து பீப்புளோட அந்த அப்பியரன்ஸை வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணுது. ஸோ இந்த பில்கிரிம் வந்து ஸ்டார்ட் ஆனது எந்த மந்த் அப்படின்னா ஏப்ரல் மந்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏப்ரல் மந்த் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹாப்பி மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது ரீபர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த புது மலர்கள் எல்லாமே மலர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதை வந்து ரீபர்த் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொல்கிற கதையில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியில் வந்து போகிறதுக்கான அந்த என்டர்டைன்மெண்ட்டை மையமாக வச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோரியை எதை யார் தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நைட் ஸ்டோரி, அவர் தான் வந்து த நைட் அப்படின்ற கேரக்டர் தான் வந்து ஸ்டோரியை சொல்ல தொடங்குறாங்க. அவங்க எது மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹானர், நேர்மையான ஒரு கதையை பற்றி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவதாக வந்து மில்லர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். ஸோ அவங்க எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்ஆனரை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நேர்மை இன்மை அப்படின்ற அந்த ஒரு கருத்தை மையமாக வச்சு அவங்களும் வந்து கதையை வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரிவி குக்கு இது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 ஸ்டோரி சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 24 ஸ்டோரிஸ் மட்டும்தான். சரி, இப்போ நம்ம எதுக்குள்ளே போகலாம் அப்படின்னா பில்கிரிம்ஸ்குள்ளே போகலாம், அதாவது ப்ரொலாக்குள்ளே போகலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொலாக் வந்து ஒன் ஸ்ப்ரிங் டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஒர்க் அப்படின்ற அந்த பிளேஸில், அதாவது டெபர்டு இன் அப்படின்ற அந்த பர்டிகுலரான ஒரு பிளேஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் வந்து ஜெஃப்ரி சாசர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த இன்னில். என்னத்துக்காகனா நெக்ஸ்ட் டே வந்து அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா சார் தாமஸ் பக்கெட் அவங்களுடைய அந்த ஷெரீனுக்காக வந்து பில்கிரிம் போகிறதாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டேவில் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 29 பில்கிரிம்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் டே வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாலையில் எழுந்து நேரமாக அவங்க வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கோட அவங்களும் வந்து அந்த இடத்துல இருந்துட்டுருக்காங்க. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டருமே, அதாவது இப்போ 29 கேரக்டர் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 29 கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்பியரன்ஸில் இருக்காங்க, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, ஸோ அவங்க எது மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வந்தாங்க, அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து இங்கே நம்மளுடைய ஜெஃப்ரி சாசர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொரு கேரக்டரை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கரெக்டாக ஒவ்வொரு கேரக்டர் சொல்லும் போது பேர் எழுதி கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட் கேரக்டரா யார் வராங்க அப்படின்னா த நைட் அப்படின்ற அந்த கேரக்டர் தான் வந்து முன்னாடி வராங்க. இவங்கள வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு த பிரேவ் மேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எதுக்குமே ஒரு தைரியமா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் இவங்க எதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க அப்படின்னா உண்மை, ட்ரூத், ஆனர், அதே மாதிரி கர்டிசி, இதுக்காக மட்டும்தான் இவங்களுடைய எல்லா தாட்ஸ் நோக்கம் எல்லாமே இருந்துட்டுருக்கோம். யாரிடமும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேசவே மாட்டாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் மெல் வந்து ஒரு கோட்டு, சிம்பிளாக இருக்கக்கூடிய அந்த கோட்டை போட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஒரு பிரேவான ஒரு பர்சனு கூட தான். ரெண்டாவது வந்து யாருன்னா த ஸ்கொயர் அப்படின்ற அந்த கேரக்டர். இவங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுது அப்படின்னா 20 வயது ஆகுது. இவங்க யார் அப்படின்னா நம்ம நைட் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பையன். அதாவது வந்து இவங்களோட ஆஸ்டெல்லாம் வந்து ரொம்ப அழகாக கர்லிங் ஏரோட இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு சிங்கிங்கும் பாடுறாங்க, ஃப்ளூட் வாசிப்பாங்க. ஒரு 4 பலுங்கினிக்கும் ஃப்ளூட் வாசிக்க சொன்னாலையும் கூட இவங்க வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் டிராயிங் தெரியும், டான்ஸ் தெரியும். அதே மாதிரி குதிரையில் மேலே ஏறிட்டு அந்த போர் திறன் கொண்ட ஒரு கேரக்டராகவும் இவங்க இருந்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி அடக்கமானவங்க, ரொம்ப எல்லாருக்குமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகுவாங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து பிறருக்கு வந்து உதவும் மனம் கொண்ட ஒரு கேரக்டர் யார் இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் அப்படின்ற இந்த கேரக்டருக்கு. த பிரீரஸ் அப்படின்ற நெக்ஸ்ட் கேரக்டர். ஸோ இந்த பிரீரஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நன்னு கூட. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபுல் நேம் வந்து மேடம் எக்லண்ட் அப்படின்றது தான் இவங்களோட ஃபுல் நேமாக இருந்துட்டுருக்கு. ஸோ இவங்க எப்படி இருக்குவாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பொறுமையானவங்க கூட, ஒரு பெண்மணி கூட. இவங்களுக்கு வந்து எது நிறையா தெரியும் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் பற்றி நிறையா விஷயங்கள் வந்து இவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவங்க சாப்பிடும்போது வந்து டேபிள் மேனர்ஸை வந்து ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுவாங்க. டேபிள் மேனர்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம வில்லேஜ் சைட்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தமாக சாப்பிட்ருப்பாங்க இல்லையா. அப்படி இல்லாமல் டீசெண்டாக சாப்பிடக்கூடிய ஒரு கேரக்டர். அதனால தான் இவங்களுக்கு வந்து டேபிள் மேனர்ஸ் ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து 3 டாக்ஸ் வந்து கூடிய இருக்கும். ரொம்ப ஒரு அன்பானவங்க கூட. அழகான ஒரு துணியால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து த ஹியூமன். ஸோ இவங்க யார் அப்படின்னா நம்ம நைட் இருக்கார் இல்லையா அவங்களுடைய ஒரு சர்வெண்ட் தான். இவங்க வந்து ஒரு க்ரீன் கலர் கோட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே கையில் பார்த்திங்கன்னா ஒரு வில்லு, கேடயம், கத்தி எப்பயுமே கூடிய வச்சுருப்பாங்க. ரொம்ப அந்த ஃபாரஸ்ட்டு பற்றியும் அந்த ஃபாரஸ்ட்டில் எப்படி வாழணும் அப்படின்ற எல்லா நாலேஜுமே வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா த ஹியூமன் அப்படின்ற இந்த கேரக்டர்கிட்ட வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா த மாங்க் அப்படின்ற அந்த கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னா ஹண்டிங், அதாவது வேட்டையாடுறதுல வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இவர் வந்து ஒரு படைத்தலைவரும் கூட, படை தளபதினு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கூட இவர் தான். ஒரு நல்ல குதிரை வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சரிங்களா. நல்ல சவாரி செய்வார் இவர். பார்த்தீங்கன்னா கிரே கலர் வேட்டை நாய் வந்து கூட எப்பயுமே வச்சிட்ருப்பாங்க. இவருக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த முயலை வேட்டையாடுறது வந்து ரொம்ப அழகாக பிடிக்கும். நாயை கூட்டிகிட்டு போய் வேட்டையாடி பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இவரோட முகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஃபேஸ் பூரா எப்படி இருக்குன்னா ரொம்ப எண்ணெய் வடிஞ்சு காணப்படுது. பிகாஸ் ஏன்னா இவர் எப்பயுமே எப்படி இருப்பார்னா விகில்ல இருப்பார் இல்லையா, அதனால் வந்து இவரோட மூஞ்சி வந்து எண்ணெய் வடிஞ்சு காணப்படுது. ரொம்ப ஃபேட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இவரோட கண்கள்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த அப்படியே அனல் பொறி பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண் தான் வந்து இவருடைய கண்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைரர், தி ஃப்ரைரர். இவர் எப்பயுமே எப்படி இருப்பார் அப்படின்னா ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். சந்தோஷமாக இருக்கமே யோசிக்க மாட்டார், சந்தோஷமாகவே இருந்துட்டுருப்பார். அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெண்களை வந்து செடியூஸ் பண்ணியிருக்காரு. அதே டைம் அந்த பெண்களுக்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வேற ஒரு பையனை பார்த்து இல்லை வேற ஒரு ஆளை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிருவார். இவர் வந்து சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறைகள் தீர்க்கும் பாவமணிப்புலாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, யாருன்னா தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒரு கூண்டு மாதிரி இருக்கும் அதில் வந்து பாவமணிப்பு இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு இடத்துல போயிட்டு இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவங்களுக்கு அத்தனை பேருக்கு வந்து பாவமணிப்பு கொடுக்க ஒரே ஒரு பர்சன். அந்த பாவமணிப்புக்காக என்ன கேட்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி இருந்தால் கொடுங்க அப்படின்னா போதும் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்ற ஒரு பர்சனாக வந்து இவர் இருந்திருப்பார். அதே மாதிரி இவர்கிட்ட வந்து ரொம்ப பாட்டுலாம் பாடிட்டுருப்பார். அதே மாதிரி யாழ் கருவி வாசிக்கிறதுல வந்து ரொம்ப ஒரு கை தேர்ந்தவரும் கூட. இவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹர்பெட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து த மெர்ச்சன்ட்.
ஸோ இவங்க யார் அப்படின்னா, இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தாடிலாம் இவங்களோட தாடி பார்த்தீங்கன்னா முள்ளு மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ட்ரெஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது என்னென்னா ராமராஜ் மாதிரி போட்டிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அது மாதிரி கலர் கலராக ஜிக் ஜிக்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஃப்ரெஞ்சு காரஸ் அந்த அங்கு, அதாவது என்னென்னா க்ரௌன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் வாங்கி வந்து அதிக ரேட்டுக்கு விற்று, ஸோ அதிலிருந்து நிறைய லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் இவங்க தான், சரிங்களா. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து த கிளர்க்கு. ஸோ இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா, ஆக்ஸ்போர்டை சேர்ந்தவங்க இவங்க. இவங்க வாழ்க்கை முழுவதுமே வந்து எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் லாஜிக், அதுக்காக மட்டும்தான் இவங்களோட வாழ்க்கையே வந்து அர்ப்பணிச்சிட்ருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. இவங்க தேவைப்படும் போது மட்டும்தான் பேசுவாங்க. அதுவும் அவங்க பேசுறதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஜிக் வந்து இருந்துகிட்ருக்கோம். அதனால் இவங்க எப்பயுமே வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. மற்ற டைம் வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, படிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன். த செர்ஜெண்ட் அட்லா நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து. இவங்க யாரும் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு லாயரும் கூட. இவங்க வந்து கிங்குக்கு உதவியாக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டைரக்டாக ஜட்ஜ் அப்படின்ற அந்த போஸ்டிங்கை வந்து இவங்க அடைஞ்சிருப்பாங்க. ஸோ எல்லா சட்ட விதிகளையுமே வந்து இவங்க படித்து தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பர்சன். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து யாருன்னா, த ஃப்ராங்க்லின். ஸோ இவங்க எப்பயுமே வந்து லாயர் கூட இருந்துகிட்ருப்பாங்க. தாடி வந்து ரொம்ப மென்மையாக வச்சுட்டு லாயர். அதே மார்னிங் டைமில் வந்து இந்த ஒயினில் வந்து இவங்களுக்கு வந்து பிரெட்டை தொட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப விருப்பமாக உடைய ஒரு பர்சனு கூட. எப்பயுமே வந்து இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சந்தோஷமாக இருந்துகிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ஜாயர், கார்பெண்டர், வேவர், டைப்பஸ்ட்ரி மேக்கர், அதே மாதிரி த ஹேபிட் ட்ரேசஸ். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே மாதிரியான ஒரு யூனிஃபார்மை போட்டிருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கத்தியில் வந்து, கத்தியை வந்து எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, சில்வரில் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது நகரத்தில் இருக்கக்கூடிய சபையில் வந்து இவங்க உறுப்பினர்களுக்கான தகுதி உடைய ஒரு பர்சனும் கூட இவங்க தான், சரிங்களா. அதே மாதிரி ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன். தனுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, செப்பரேட்டாகவே ஒவ்வொருத்தருமே சமையல்காரரை வச்சு அவங்கக்கிட்ட வேலை வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து த குக் அப்படின்றவங்க. இவங்க வந்து எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகம், அதாவது ட்ரேடு செய்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதில் நிறைய நுட்பங்களை தெரிஞ்சுக்கின்ற ஒரு பர்சனும் கூட. இவங்களை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகர் ஆஃப் வேர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இவங்க வந்து நார்த் லண்டன்லேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து த சி கேப்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சி கேப்டனுக்கு வந்து ஒரு குதிரை சவாரின்றது செய்ய தெரியாது. இவங்களோட கத்தி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கயிறில் கட்டி அதை கழுத்தில் கட்டி இவங்க தொங்க விட்டுருப்பாங்க. இவங்க வந்து ஒரு பழுப்பு நிறமாகவும் இருந்துகிட்ருப்பாங்க. கடல் அலைகள் பற்றி வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பர்சன். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து த பிசிசியன். ஸோ இவங்க யார் அப்படின்னா, ஒரு அஸ்ட்ராலஜர். அஸ்ட்ராலஜியை பற்றி எல்லா விஷயமே, டாப் டு பாட்டம் எல்லாமே வந்து இவங்களுக்கு தெரியும். ஒரு நோய் வருதுன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இவங்க கண்டுபிடிப்பாங்க. லண்டனில் வந்து பிளேக் நோய் வரும்போது அவங்களுக்கு அதிகமான பணம் வந்து அங்கே அந்த காசு கொடுத்து, அதாவது அந்த நோய்க்கான மருந்து கொடுத்து காசு நிறையா சம்பாதிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில், அதாவது இவங்க மருந்துக்காக எதை வாங்குவாங்க அப்படின்னு கோல்டை மட்டும் தான் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோல்டு வந்து நிறையா பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து த ஒய்ஃப் ஆஃப் பேத் அப்படின்றது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காது கேட்காது. இவங்க ஆனால் நெசவு வந்து நல்லா நெய்வாங்க. இவங்களோட காலனி பக்கத்தையும் அப்படின்னா ரொம்ப ஷாஃப்டாகவும் நியூவாகவும் இருக்கும். அதாவது அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஹில்ஸ், ஸோ அது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நியூ புதுசாகவும் இருக்கும். முகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, போல்டாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்துகிட்ருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் இவங்கள பார்த்த உடனே எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாகவும் கற்பனை திறன் கொண்டவங்களாகவும் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து குதிரையை வந்து ரொம்ப மென்மையாக ஓட்டிருக்க போயிருக்கக்கூடிய ஒரு பர்சன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, தி பேசன். ஸோ இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழ்மையான மனிதன். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மையாக இருந்தாலும் இவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்கள வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ சர்ச்சில் வந்து இவங்க பாவம் செஞ்சவங்களை வந்து கருணை மனப்பான்மை உள்ள ஒரு நபராக வந்து நடத்திட்டுருப்பாங்க. ஒரு நல்ல கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து த ப்ளோமேன். ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பேசனோட பிரதர், சரிங்களா. ஸோ இவங்களும் ஒரு அமைதியானவங்க தான், ஒரு நம்பிக்கையானவங்களும் கூட, நேர்மையாக இருப்பாங்க, சரிங்களா. அதாவது எல்லாருக்குமே நேர்மையாக இருப்பாங்க. நேர்மையான வரி பணத்தெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்திட்டு ஃப்ரீயாக வாழ்ந்துட்டுக்கூடிய ஒரு பர்சன். நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து த மில்லர். இவங்க யாருன்னா, ஹை ஹண்ட்ரட்ஸ் அண்ட் வெயிட், அதாவது ரொம்ப ஹைட்டாகவும் இருப்பாங்க வெயிட்டாகவும் இருப்பாங்க.
அதாவது ஒரு ரெஸ்லிங் மேட்ச் நடந்தது அப்படின்னா அதில் யார் வின் பண்ணுறாங்கன்னா இவங்க மட்டும்தான் வின் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு முரடனும் கூட, காட்டுத்தனமான ஒரு கோபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேரக்டரோட ஒரு பர்சன். அதே மாதிரி தாடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும், வாய் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்களோட கதைகள்லாம் கேட்டேங்க அப்படின்னா ரொம்ப கேலி கூத்து நிலையதான் இருந்துகிட்ருக்கோம். இவங்க வந்து எதை போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கோட்டை வந்து மேலே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து த ரிவ். ஸோ ரிவ் இவங்க வந்து யாருன்னா ஒல்லியானவங்க, ஒரு ஷார்ட் டெம்பரர், அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க. கால்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒல்லியாக இருக்கும், குச்சி மாதிரி இருந்துகிட்ருக்கோம். அதாவது வறட்சி தானியங்களை பற்றி முழுமையான ஆராய்ச்சி செஞ்சவங்க, ஒரு தடவை வறட்சி வருது அப்படின்னா அது எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கான சேவ்லாம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பர்சன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமான செலவு செஞ்சிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து த சமணர். இவங்க வந்து ரெட் ஐஸ் உள்ளவங்க, ரொம்ப அழகாகவும் இருந்துகிட்ருப்பாங்க. தாடியை வந்து எப்படி இருக்கணும்னா ஒல்லியாக இருந்துகிட்ருக்கோம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒழுக்கம் அப்படின்றதே கிடையாது சரிங்களா. இவங்களை பார்த்தா அந்த சின்ன குழந்தைங்க எல்லாமே வந்து பயந்துட்டுருப்பாங்க. இவங்க அதிகமாக எது சாப்பிடுவாங்க அப்படின்னா பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் த பேட்டர்னர். இவங்க வந்து ரோம்லேருந்து வந்தவங்க, சத்தமாக சாங் டு மீ லவ் ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு சமணரோட சேர்ந்து பாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். தாடி முடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சுருள் சுருளாக இருந்துகிட்ருக்கோம். ஸோ இவங்களோட கண்கள் வந்து எப்படி இருக்குன்னா முயல் போல இருந்துகிட்ருக்கோம். அவங்களோட குரல் வந்து கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஆட்டுக்குட்டியோட குரல் எப்படி இருக்கும் கேட்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் த ஹாஸ்ட். இவங்க தான் வந்து யாருன்னா இந்த ஸ்டோரியோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்கள வந்து என்னென்னு சொன்னால் ஹாரி பெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து என்னென்னா எப்பயுமே சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த 29 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு டின்னர் கொடுப்பாங்க. இவங்க தான் அந்த கதையும் போகும்போது ரெண்டு கதை வரும்போது ரெண்டு கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னவங்க இவங்க தான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜி அதே மாதிரி கைடாக இருந்து டோரியை சொல்லி சொல்லி அவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் த மேன் கிளீஃப். இவங்க வந்து யாருன்னா ஒரு ஃபுட்டை வந்து சேல் பண்ணுறவங்க, ஸ்கூலுக்கு எல்லாத்தாவுமே வந்து சேல் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் ஹேர் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.